பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. கடந்த சில தினங்களாக எதிர்பார்க்கப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையிலான தொலைபேசி உரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை December 7 நடந்து முடிந்துள்ளது. உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தை அது என்பது ஆரம்பத்திலேயே கூறப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தையின் பின் இரு ஜனாதிபதிகளும் நேரில் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. அவர்களது சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி வெளியிடப்பட்ட விஷயங்களில் இருந்து பேச்சுவார்த்தை கடுமையான முறையில் நடந்துள்ளது என்பது புரிகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் சில தகவல்களை வெளியிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மிக தெளிவாக அதே நேரத்தில் கடுமையாக அமெரிக்கா என்ன செய்யும் என்பதை ரஷ்ய ஜனாதிபதிக்கு தெரிவித்தார் என கூறியுள்ளார் அவர். அந்த பேச்சுவார்த்தை நடந்த போது அவரும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அருகே அமர்ந்திருந்தார். காணொலி மூலம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் தொடக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதி பேச்சை ஆரம்பித்த போது அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்து நல்வரவு ஜனாதிபதி என்று தெரிவித்தார். அதற்கு ஒரு சிரிப்புடன் பதில் கூறிய அமெரிக்க ஜனாதிபதி, உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி என்றார். இந்த அறிமுக வார்த்தைகளின் பின் பேச்சுவார்த்தை கடுமையானது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காணொலியில் ரஷ்ய ஜனாதிபதியை நேரில் பார்த்து, நான் நேரடியாக உங்களின் கண்களை பார்த்து ஒரு விஷயத்தை கூறப்போகிறேன் என்று ஆரம்பித்தார். காணொலியில் ரஷ்ய ஜனாதிபதியின் கண்களை பார்த்தபடியே பேச ஆரம்பித்த அமெரிக்க ஜனாதிபதி, 2014 நாம் செய்ய தவறிய சிலவற்றை இப்போது செய்வதற்கு தயாராக உள்ளோம். அமெரிக்கா மட்டுமல்ல, எமது ஐரோப்பிய நட்பு நாடுகளும் அதற்கு தயாராக உள்ளார்கள் என்று ரஷ்ய ஜனாதிபதியிடம் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி. 2014 பற்றி அவர் குறிப்பிட்ட காரணம், அந்த ஆண்டுதான் ரஷ்யா உக்ரைனின் கிரிமியா பகுதியை ஆக்கிரமித்தது. உக்ரைனின் டொன்பாஸ் பகுதியில் ரஷ்ய ஆதரவு இயக்கங்களுக்கு இராணுவ ரீதியான ஆதரவு கொடுத்தது. அதனால்தான் ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் டொன்பாஸ் பகுதியை கைப்பற்றி அங்கு டொனெக்ஸ் குடியரசு, லுகான்ஸ் குடியரசு என்று இரண்டு தனி நாடுகளை உருவாக்கினார்கள். அப்போது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் செய்ததெல்லாம் சில தடைகளை ரஷ்யா மீது விதித்ததுதான். இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எதுவும் அப்போது எடுக்கப்படவில்லை. அப்போது விதிக்கப்பட்ட தடைகளில் ஒன்றுதான் ரஷ்ய தயாரிப்பு இராணுவ சாதன விற்பனை தடை. அந்த தடை இருக்கும் காரணத்தால் தான் ரஷ்யாவால் அவர்கள் தயாரித்த S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தையும் SU-57 ஐந்தாவது தலைமுறை விமானத்தையும் வெளியே விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த தடை மட்டும் இல்லை என்றால் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் விற்பனை உலக அளவில் உச்சத்தை தொட்டிருக்கும். இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ரஷ்ய ஜனாதிபதியை எச்சரித்த விதத்தில், மீண்டும் ஒரு தடவை உக்ரைன் ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யா முயற்சி செய்தால் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் ரஷ்யா மீதான நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் மேலும் கூறிய போது, அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியிடம் கூறியவற்றை தெரிவித்தார். உக்ரைனின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாம் அனைத்து விதமான உதவிகளையும் உக்ரைனுக்கு செய்ய தயாராக உள்ளோம். நாம் ஏற்கனவே உக்ரைனுக்கு ஆயுதங்களையும் இராணுவ சாதனங்களையும் கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். உக்ரைன் அரசு தமது இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்ள மேலதிக இராணுவ சாதனங்களையும் அவர்களுக்கு கொடுக்க போகிறோம். எமது ஐரோப்பிய நட்பு நாடுகளுடனும் நாம் இது பற்றி ஆழமான ஆலோசனைகளை செய்துள்ளோம். 2014 ரஷ்யா செய்தது போல இப்போதும் செய்தால் எமது நடவடிக்கைகள் மிக மிக கடுமையானதாக இருக்கும். அதற்காக ஏற்பாடுகளை நாம் செய்துவிட்டோம். அந்த நடவடிக்கைகள் ரஷ்ய பொருளாதாரத்தில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக ஜேக் சுலைவன் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அமெரிக்க ஜனாதிபதி தனது கருத்தை மிக மிக தெளிவாக ரஷ்ய ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். இது சுட்டுவிரலை காட்டி எச்சரிக்கும் விஷயமல்ல. இருதரப்புக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல்கள் சாத்தியம்தான். ஆனால் கடந்த தடவை போல ரஷ்யா பாதை மாறி செல்ல தொடங்கினால் இம்முறை அமெரிக்கா விட்டுவிடாது என்பது ரஷ்ய ஜனாதிபதிக்கு அமெரிக்க ஜனாதிபதியால் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஜேக் சுலைவன். இரு ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் உட்பட பல மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முதலில் தொடர்பு கொண்டது ரஷ்ய தரப்புதான் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின் அமெரிக்க ஜனாதிபதி அடுத்தடுத்து சில தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தினார். பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ரோன், ஜெர்மன் ஆட்சித்தலைவர் ஆஞ்சலா மேக்கல், இத்தாலிய பிரதமர் மரியோ டிராகி, பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியுடன் தாம் பேசியதன் விவரங்களை எடுத்துச் சொன்னார்.
இந்த காணொலி பேச்சுவார்த்தை தொடர்பாக ரஷ்யாவும் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி ரஷ்ய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியிடம் தற்போது ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் நிலைக்கான காரணத்தை முழுமையாக ரஷ்யாவின் தோளில் இறக்குவது நியாயமானது அல்ல. இந்த அச்சுறுத்தல் நேட்டோவாலும் ஏற்படுத்தப்படுகிறது. நேட்டோ உமக்கு அச்சுறுத்தலாக இருந்த காரணத்தால் நாமும் இராணுவ ரீதியான சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்ய துருப்புகள் ஒரு இடத்தில் குவிக்கப்படுவது பற்றி அமெரிக்கா கவலைப்படுகிறது. ஆனால் ரஷ்ய எல்லைக்கு அருகே நேட்டோ துருப்புகளும் இராணுவ சாதனங்களும் குவிக்கப்படுவது பற்றி நாம் கவலைப்படுகின்றோம். அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு நாட்டில் ஏற்படலாம் என்ற அச்சுறுத்தல் இது. ஆனால் எமக்கோ எமது எல்லையில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் இது. இந்த பிரச்சனை மேலும் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் நேட்டோவிடம் இருந்து சட்ட ரீதியான சில பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எமக்கு தரப்பட வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனையை தீர்வதற்கு ஒரே வழி என்று ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்ததாக ரஷ்யா தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். ரஷ்யா எதிர்பார்க்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் ரஷ்ய எல்லையில் உள்ள உக்ரைனையும் ஜோர்ஜியாவையும் நேட்டோவில் இணைத்துக் கொள்வதில்லை என்ற உத்தரவாதம் தான். அது பற்றி கருத்து தெரிவித்த நேட்டோவின் பொதுச் செயலாளர் நேட்டோ என்ன செய்ய வேண்டும் என்று ரஷ்யா சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின் ரஷ்யாவில் நடந்த செய்தியாளர் மாநாடு ஒன்றில் ஜனாதிபதி புட்டினின் உதவியாளர் ஜூரி உஸ்ஹாகவ் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று உக்ரைன் பகுதிகளின் ஒன்றை கைப்பற்றும் திட்டம் இனியும் நிறைவேற்றப்படுமா என்பது. அதற்கு பதிலளித்த அவர் உக்ரைனை கைப்பற்றுவதாக நாம் எப்போதும் கூறியதில்லை. அமெரிக்காவும் நேட்டோவும் சர்வதேச ஊடகங்களும் தான் நாம் உக்ரைனை கைப்பற்றப் போவதாக கூறுகிறார்கள். எமது நாட்டுக்குள் நாம் எமது இராணுவத்தை விரும்பிய இடங்களுக்கு கொண்டு செல்வோம். அது எமது சொந்த விவகாரம். நாம் அப்படி செய்யும் போது உக்ரைனை கைப்பற்றுவதற்காகவே செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். இப்போது நீங்களும் கேள்வி கேட்கிறீர்கள். உக்ரைனை நாம் கைப்பற்றப் போகிறோம் என்று எப்போதாவது கூறியிருந்தால்தான் உக்ரைனை கைப்பற்ற மாட்டோம் என்று இப்போது நாம் கூற முடியும். நாம் அப்படி கூறாதபடியால் இது தேவையற்ற ஒரு கேள்வி என்று தெரிவித்தார் ஜூரி உஸ்காகவ். மொத்தத்தில் ரஷ்ய அமெரிக்க ஜனாதிபதிகளின் பேச்சுவார்த்தை பிரச்சனையை உடனடியாக தீர்க்கவில்லை.